நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சமீப காலமாகவே நிறைய பெண்கள் வந்து நாடக காலால ஏமாந்து போறாங்க அப்படி ஒரு சம்பவம் தான் மீண்டும் நடந்திருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடிய பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவர் தான் செஞ்சிருக்காரு இவர் பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு கல்லூரி மாணவியை காதலிச்சு வந்திருக்காரு அதாவது நாடக காதலில் ஈடுபட்டு வந்திருக்காரு காதல் என்ற மோகத்தால் அந்த கல்லூரி மாணவியும் இந்த வாலிபனுடன் தன்னுடைய காதலனுடன் தனிமேலும் இருந்திருக்காங்க அப்படி தனிமேல இருக்கும்போது தினேஷ் வந்து அந்த கல்லூரி மாணவிக்கு தெரியாமலே வந்து அஹ் அதை வந்து ஒரு வீடியோவாகவும் புகைப்படமாகவும் எடுத்து வச்சிருக்காரு அடிக்கடி வந்து இந்த மாதிரியான தனிமையில் சந்திக்கும் போது தான் காதலிக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து நம்ம வந்து அவனோட உண்மையாக அவன் நம்ம காதலிக்கலை நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்காக தான் நம்மளை காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்காங்க தன்கிட்டேருந்து தன்னுடைய காதலி விலக ஆரம்பித்த உடனே தினேஷ் அதுக்கப்புறம் இந்த இந்த விஷயத்தை அதாவது வீடியோ எடுத்து வச்சதும் புகைப்படம் எடுத்துதையும் வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட காட்டி இந்த மாதிரி மிரட்ட ஆரம்பித்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் மிரட்டியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த மாணவியை வந்து அவனுடைய மிரட்டலுக்கு அடிப்பணியில அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவன் தன் நண்பன ரவிக்கும் இந்த வீடியோ மற்றும் புகைப்படத்தையும் இவங்க அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவரான நண்பன ரவியும் வந்து இந்த கல்லூரி மாணவி கிட்ட இந்த புகைப்படம் இந்த வீடியோக்களை வெளியிட்டுருவான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பெண்கிட்ட அவரும் தவறான நோக்கத்தோடு வந்து இந்த பெண்ணை அவரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற நடப்பில வந்து சுற்றிட்டு வந்திருக்காரு பொறுத்த பொறுத்து இந்த பார்த்த மாணவி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இவ்விட்டா இவங்க வந்து வேற என்ன நிலம் செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்படி அதாவது பதினேழு வயதுனாலே அது வந்து சிறுமி தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தினேஷ் மற்றும் ரவி ரெண்டு பெருமாளையும் போக்சோ சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்து இப்போ அவரை கைது செஞ்சுட்டாங்க ரவியை வந்து தேடிட்டு வராங்க அதாவது காதலான தினேஷை கைது பண்ணிட்டாங்க ரவியை வந்து தேடிட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்